வணக்கம். பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட், January 31, 10:30 AM. ஆஃப்டர் 10:30 நமக்கு மார்க்கெட்டில் லைவாக ஒரு பை கால் ஜெனரேட் ஆகுது. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா டெய்லி அந்த மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணும். அப்போதைக்கு நமக்கு நடக்கிற பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸாகவே நமக்கு ஜென்ரேட் ஆகும். ரெண்டு விஷயம், ஒன்று ட்ரெண்டை பார்க்கும், இன்னொன்று கால்ஸ். ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரெண்ட்லேருந்து இன்னொரு ட்ரெண்ட் மாறும்போது நமக்கு அது ஒரு காலாகவும் வரும், சிக்னல் மாதிரி கொடுத்துரும். இப்போ பை கால், ஸோ பை சிக்னல் க்ரீன் கலரில் வந்துருச்சு. ஒரு என்ட்ரி பாயிண்ட், ரெண்டு டார்கெட், ஒரு ஸ்டாப்லாஸ் கிடைக்கும். 100 பாயிண்ட் கிட்டக்க ஃபஸ்ட் டார்கெட்ஸ் இருக்குது, செகண்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 200 பாயிண்ட். ஸோ கிளியராக சொல்லணும் அப்படின்னா பை அட் 40,735 அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட், ஃபஸ்ட் டார்கெட் 836, செகண்ட் டார்கெட் 938. ஸோ நமக்கு டெய்லி லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மேலே போச்சு அப்படின்னா இது இனி மேலே போகிற சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் பைக்காலாகவும், அதே கீழே இறங்கையில் நமக்கு செல்காலாகவும், லைவ் மார்க்கெட்டில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி வரும். அதை பார்த்துட்டு ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க. மேனுவலில் அஸ் வெல் அஸ் ஆட்டோ ட்ரேடிங் ரெண்டுமே பண்ணலாம். மேனுவல் ட்ரேடிங் ரொம்ப சிம்பிள், அதில் வர என்ட்ரி பாயிண்ட்டை பார்த்துட்டு நீங்களே ஆர்டர் போட்டுக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா அட் த மணி வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அட் த மணிங்கையில் ஒரு 100 பாயிண்ட் வரையில் ஒரு 40 பாயிண்ட்லேயே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதே ஃப்யூச்சர்ன்றவங்க அதில் வர அந்த 100 பாயிண்ட் டார்கெட்டை ஃபாலோ பண்ணிக்க முடியும். நமக்கு கிடைச்ச பைக்காலும் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 15 மினிட்ஸ் தான், 10:45 பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட்டையும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் நல்ல ஒரு அப்பர் சைட் மொமெண்டம் கொடுத்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.